நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது யோகா. யோகானாவே எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க, இந்த கையை காலை முடுக்கி குனிஞ்சு நிமிந்து அப்படியே முறுக்கு மாதிரி முறுக்குனா அதான் யோகான்னு. கிடையாதுங்க. இங்கே பாருங்க, யோகாங்கிறது எட்டு விதமான அங்கங்களை கொண்டது. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த எட்டும் ஒன்று சேர்ந்தாதான் இதுக்கு பேர் யோகா. நீங்கள் சொல்கிற யோகா இந்த ஆசனம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆசனத்தை தான் எல்லோரும் யோகா யோகான்னு சொல்கிறாங்க. அது யோகா இல்லை, யோகா ஆசனம். யோகாங்கிறது எட்டு விதமான அங்கங்களை கொண்டது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த எட்டு விதமான அங்கங்கள் என்னென்னு பார்க்கலாங்க. முதல்ல யமம். யமம்னு தெரியுமா, டோன்ட்ஸ். எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதை நிறுத்துவதற்கு பேரே யமம் என்று பெயர். அது என்ன, தண்ணி அடிக்கூடாது, தம் அடிக்கூடாது, பான்புறாக்கு போடக்கூடாது, மூக்குப்பொடி போடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கொலை சொல்லக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது சொல்கிறாங்க இல்லையா. எதெல்லாம் தப்பான காரியமோ அதை செய்கிறத நிறுத்தணும். அதுக்கப்புறமா யோகாக்குள்ளேயே போகணும். இவருங்க யோகாவில் முதல் படியே தீமையான விஷயங்களை நிறுத்துவது. நமக்கோ பிறருக்கோ துன்பம் தரும் அனைத்து விஷயத்தையும் ஸ்டாப் செய்கிறதுக்கு பேர் தான் யமம். இப்போது ஒரு மண்பானை இருக்குது, அதில் ஒரு 50 ஓட்டை இருக்குது. நீங்கள் தண்ணி ரப்பிக்கிட்டே இருங்க, ஓட்டை வழியாக கீழே போயிட்டே இருக்கும். அந்த ஓட்டை அடைச்சிட்டு ரப்புனா தானே நிற்கும். தண்ணிங்கிறது நல்ல காரியம், ஓட்டைங்கிறது கெட்ட காரியம். நாம் என்ன பண்ணுறோம், நல்ல காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் ஏன் தெரியுமா நிற்க மாட்டேங்குது, மண்பானையில் நிறைய ஓட்டை இருக்குது. நம்மகிட்ட நிறைய ஓட்டை இருக்குங்க, கெட்ட காரியங்கிற பேரில் லீக் ஆகிட்டு இருக்கு. சில பேர் அப்படி தான், நான் டெய்லி அரை மணி நேரம் யோகா பண்ணுறேங்க, மூச்சு பயிற்சி பண்ணுறேங்க, ஒன்றுமே ஆக மாட்டேங்குதும்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும், டெய்லி 2 குவாட்டர் குடிச்சிட்டு இருப்பார் அவர், இல்லை 4 பேர் சிலிண்டர் குடிச்சிட்டு இருப்பார், வெளியே சொல்ல மாட்டாரே. அப்போ ஓட்டையை பற்றி பேசாமல் ஃபில் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தால் எப்போ குணமாகிறது? இது பாருங்கள், யோகாவில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன தெரியுமா, தீங்கு விளைவிக்கும் நிகழ்ச்சிகளை நிறுத்துவது. ரெண்டாவது நியமம். நியமம்னா என்னென்னா, நல்ல காரியங்களை செய்வது. இதாங்க நல்ல காரியம், வாக்கிங் போகிறது, யோகா செய்கிறது, மூச்சு பயிற்சி செய்கிறது, தியானம் பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல காரியம். உடம்புக்கு சக்தி, அதாவது உடல் மனம் புத்திக்கு தேவையான சக்தியை அதிகரிக்கும் காரியங்களை சேர்த்து கொள்வது நியமம். மூணாவது ஆசனம். இந்த ஆசனம் தாங்க இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, வக்கராசனம், அர்த்த புஜங்காசனம், சக்கராசனம் இப்படின்னு கைய கால படைக்க எல்லாம் செய்கிற இல்லைங்களா, இது மூணாவதுங்க, இது ஆசனங்க. நாலாவது பிராணாயாமம். பிராணாயாமம்னு என்னென்னா மூச்சு பயிற்சிங்க. இதில் நிறைய டைப் இருக்குது, நாடி சுத்தி, பிராணாயாமம், பஸ்திரிகா, கபாலபதி, அக்னிசார, சுசன கிரியா, வாசியோகம், அனுலோமா, விடுலோமான்னு நிறைய டைப் இருக்குங்க. அதாவது மூச்சை ஒழுங்குபடுத்துவதற்கு ஏதாவது ஒரு பயிற்சி செய்தால் அதற்கு பேர் பிராணாயாமம். நான்காவது அடுத்தது பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் என்னென்னா, நமக்கு இருக்கும் 5 இந்திரங்களை மறப்பது. கண்ணு முழிச்சிருக்கும் ஆனால் பார்க்க முடியாது, காது இருக்கும் ஆனால் கேட்காது. ஏங்க காது இருந்தால் எப்படிங்க கேட்காது, கண்ணு இருந்தால் எப்படிங்க பார்க்காதுன்னு சொல்கிறீங்க, நிரூபிக்கிட்டா. நீங்கள் ஒரு நாள் டிவி பார்த்துட்ருப்பீங்க, மனசுக்குள்ளே வருது முக்கியமான விஷயம் ஓடிட்டு இருக்கும், உங்கள் கண்ணு முன்னால் ஒருத்தர் கிராஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே போயிருப்பாரு, நம்ம பார்த்துருக்கவே மாட்டாங்க, திடீர்னு ஏய் நீ எப்போ உள்ளிருந்து வர, எப்போ போனே அப்படின்னு கேட்போம். ஏய் இப்போ முன்னால் தான் போனேன், உனக்கு தெரியலையா கண்ணு என்ன குருடான்னு கேட்பாங்க. இன்னும் ஏதாவது ரொம்ப சீரியஸாக யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது நம்ம கண்ணு முன்னால் என்ன நடக்குதுன்னு தெரியல இல்லையா, அதாங்க கண்ணை மறக்கிறது. அதே மாதிரி நம்ம பைக்கில் போயிட்டுருப்போம், திடீர்னு பின்னால் ஒரு லாரி வந்து பான ஆறு அடிக்கும், நம்ம வேறு ஏதாவது முக்கியமான விஷயம் யோசிச்சிருப்போம். அப்போ பக்கத்தில் சொல்லுவார், டேய் என்னடா இவ்வளோ பெரிய லாரி வந்து ஆறு அடிக்குது நீ கவனிக்கலையான்னு. நம்ம சொல்லுவோம், அப்படியா சாரி ஏதோ நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்கிறமா இல்லையா. ஏதோ முக்கியமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கும்போது யாராவது தொட்டாங்கன்னா நமக்கு உணர்ச்சியே இல்லாமல் இருக்கு இல்லையா, ஏன்ப்பா 4 முறை நான் தொட்டு கூப்பிட்றேன்னு திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறேன், ஓ அப்படியா நான் அதை கவனிச்சுட்டு இருந்தேன்னு சொல்கிறமா இல்லையா. இதாங்க உதாரணம், இங்கே பாருங்க. அதாவது பிரத்யாகாரங்கிற 5வது நிலை என்ன தெரியுமா, பிரத்யாகாரம் என்றால் என்னவென்றால் கண்ணிருக்கும் தெரியாது, காதிருக்கும் கேட்காது, மூக்கு இருக்கும் வாசனை அறியாது, அப்போது உணர்வு இருக்காதுங்க. இப்படி நம்மகிட்ட இருக்கிற 5 இந்திரியங்களை மறப்பதற்கு பேரே பிரத்யாகாரம். இதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம்தான் தாரணை. தாரணை அப்படி என்ன தெரியுமா, ஒரே விஷயத்தை நினச்சிட்டு இருந்தோம்னா அதுக்கு பேர் தாரணை. அதாவது இந்த 5 இந்திரியங்களை மறந்து நாம் ஒரு ரோஜாப்பு, ஒரு சாமி, ஒரு குழந்தை, அது மாதிரி ஏதாவது அதையே நினச்சிட்டு நிறைய விஷயங்கள், அதாவதுங்க
பிரத்யாகாரத்தில் அஞ்சு இந்திரியம் மறந்துடும், ஆனால் நிறைய விஷயம் ஞாபகம் இருக்கும். தாரணையில் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுருப்போம், ஆனால் அஞ்சு இந்திரியங்களை மறந்துடுவோம். இதுக்கு பேர் தாரணைங்க. அதுக்கப்புறம் தியானம் தெரியுமா, அந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் மறந்துடுறது. மனதில் எண்ணங்களே இல்லாமல் ஐந்து இந்திரியங்களை மறக்கும் அந்த நிலையே தியானம். 12 வினாடி எல்லாத்தையும் மறந்துட்டு இருந்தோம்னா அதுக்கு பேர் ஒரு தியானம். 2 மணி நேரம் மறந்துருந்தோம்னா அதுக்கு பேர் ஒரு சமாதி. இங்கே பாருங்க, சமாதிங்கிறது சாவு இல்லை, அது ஒரு தியானத்தின் உச்சகட்டம். யாராவது சமாதிக்கு போயிருந்தீங்கன்னா என் பக்கத்தில் வாங்க, நான் மோந்து பார்த்தே கண்டுபிடிச்சிருவோங்க. ஆமாங்க, மோந்து பார்த்தா யார் நல்ல தியானத்தின் உச்சகட்டைக்கு போயிருக்கீங்களோ உங்கள் உடம்பில் விபூதியே பூசாமல் விபூதி வாசம் அடிக்கும். இதற்கு பேர் விபூதி அப்படிங்கிற நிலைமைங்க. இப்போல்லாம் நான் யார்கிட்டையும் பேசுகிறதே இல்லைங்க, பக்கத்தில் வந்து மோந்து பார்க்குறது, அந்த ஸ்மெல்லே கண்டுபிடிச்சி கொடுத்துரும். நல்லவங்களா கெட்டவங்களா, நம்ம மேலே அன்பு இருக்கா இல்லையான்னு எல்லாமே தெரிஞ்சிடுங்க. அது ஒரு நிலைங்க. தியானத்தின் உச்சக்கட்டம் போகும்பொழுது நாம் அதெல்லாம் புரிஞ்சுக்கலாங்க. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய தெரியுமா, யோகாங்கிறது கையை காலம் முறுக்கிறது இல்லை, 8 விதமான அங்கங்களை கொண்டது. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதிங்கிற 8 அங்கங்களை கொண்டது தான் யோகா. யமம்ங்கிறது வேண்டாங்கிற விஷயத்தை நிறுத்துறது, நியமங்கிறது வேணுங்கிற விஷயத்தை செய்கிறது, ஆசனங்கிறது யோக ஆசனம், பிராணாயாமங்கிறது மூச்சு பயிற்சி, தாரணைங்கிறது 5 இந்திரியங்களை மறப்பது, தாரணைங்கிறது ஒரே ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருக்கிறது, பிரத்யாகாரங்கிறது 5 இந்திரியங்களை மறக்கிறது, தாரணைங்கிறது ஒரே விஷயத்தை நினச்சிட்டு இருக்கிறது, தியானம்ங்கிறது அந்த விஷயத்தையும் மறந்து 12 நிமிஷம் இருக்கிறது, 2 மணி நேரம் எல்லாத்தையும் மறந்துருந்தா அதுக்கு பேர் சமாதி. எனவே யோகா என்றால் என்பதை புரிந்து கொண்டு இனிமேல் நாமும் ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு நாள் சமாதி நிலையை அடைய வேண்டும். இதுவே யோகத்தின் உச்சகட்டமாகும். எனவே யோகாவை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கான நல்ல குருநாதரை நல்ல சென்டர்களுக்கு போய் நல்ல யோகா கற்றுக்கிட்டு ஒரு நாள் உச்சகட்டமாகிய சமாதி நிலையை அடைந்து நாம் உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி பெற்று நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ்வோமாக.